வணக்கம் இன் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் நான் நடைசன் நிஃப்டி பே நிஃப்டி கோல்டு சில்வர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள் ஃபஸ்ட்டு கமாடிட்டியில் அலுமினியம் பாத்திரம்லாம் அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னால் அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து மேலே ஓப்பனாக இருக்காங்க அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் மைல்டாக மேலே ஓப்பனாக இருக்காங்க இருந்தாலும் கூட இது வந்து செல்லிங்கில் தான் இருக்குது ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு மேலேனா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது பைசாவுக்கு மேலே தான் அது ஸ்ட்ராங்கு இப்போ செல்லிங்கில் தான் இருக்குது பொசிஷ்னல் காப்பர் காப்பர் பொறுத்த வரைக்கும் பொசிஷ்னலாக பையிங்கில் தான் இருக்குது இந்த நானூற்றி பதிமூணு வரைக்கும் இன்றைக்கி போகிற மாதிரி இருக்குது பையிங்கில் தான் இருக்குது பொசிஷ்னல் பையிங் அடுத்து குருடாயில் குருடாயில் பொறுத்த வரைக்கும் பொசிஷ்னலாக பையிங்கில் தான் இருக்குது இங்கே வந்து சப்போர்ட் நிறையா எடுத்துருக்கு அதனால் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு கீழே தான் வந்து நமக்கு வந்து வீக்கு ஆயிரத்தி எட்நூறுக்கு கீழே போனால் வீக்காக வாய்ப்பு இருக்குது பொசிஷ்னல் பையிங்கில் தான் இருக்குது அடுத்து கோல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் பொசிஷ்னல் பையிங்கில் தான் இருக்குது நேற்று ரெண்டு தடவை மூணு தடவை வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கனால இந்த நாற்பத்தாறு இரநூறுக்கு மேலே போகும்போது ஸ்ட்ராங்காக மேலே போகும் அடுத்தது அடுத்தது லெட்டை லெட்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இங்கே ரியாக்ட் ஆயிருக்கு

இந்த நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு மேலே போனால் மேலே போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு அதனால் இந்த நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு மேலே போகும்போது மார்க்கெட் பையாக வாய்ப்பு இருக்குது பொசிஷனல் செல்லில் தான் இருக்குது நிக்கல் நிக்கலை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம கொஞ்சமாக இறங்குச்சு ஆனால் க்ளோஸிங் நல்லாவே ஏற்றி இருக்கிறனால இப்போ பையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த கேண்டிலோட லோ தான் சப்போர்ட் லெவல் பையிங்கில் தான் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது பொசிஷ்னல் பையிங்கில் தான் இருக்குது அடுத்து சில்வர் சில்வர் பையிங்கில் தான் இருக்குது கோல்டு சில்வரும் சேம் தான் அடுத்து ஜிங்க் ஜிங்க் வந்து பொசிஷ்னல் தான் இருக்குது சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா தொண்ணூறு பைசா சப்போர்ட் லெவல் இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம் அடுத்து நம்ம பேங்க் நிஃப்ட் பார்க்குறோம் பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்ல ஃபிஃப்டின் மினிட் கண்டில் பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி நீங்கள் நிஃப்ட்டி எடுத்துக்கோங்க பொசிஷனல் பேங்க் நிஃப்டி பையில் தான் இருக்குது இன்றைக்கி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த பத்தொம்பது தொள்ளாயிரங்கிறது இங்கே ஒரு விட போயிருக்கு அஞ்சு மே அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து எட்டு மே அன்னைக்கு போயிருக்கனால இந்த பத்தொம்பது தொள்ளாயிரத்தை தாண்டிச்சின்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மேலே போகும் இப்போதைக்கு பொசிஷ்னல் பையிங்கில் தான் இருக்குது சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது இரநூத்தி இருபது தான் சப்போர்ட் லெவல் அதுக்கு கீழே தான் வீக் பத்தொம்பது தொள்ளாயிரத்துக்கு மேலே தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ